வணக்கம், வெல்கம் பேக் டு ஏ டு கே டி கே சேனல். ஆம் டி கே தினேஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ 2023 வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, எந்த ரேங்க் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எந்த ரவுண்டுக்குள்ளே வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி டென்டேட்டிவ் ஷெட்யூல் வரக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இதை அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, லாஸ்ட் 4-6 இயர்ஸ் உடைய டேட்டா எடுத்து அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்செலாம் இருந்துருந்தா எந்த ரவுண்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி 21-22 எப்படி இருந்துச்சு, 23 வரக்கு சான்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் வந்து மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஓகேவா, 2021 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் 136,973 ஸ்டூடெண்ட் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ரவுண்ட்லையும் வந்து எந்த ரவுண்டு என்ன ரேங்க்ல ஸ்பில்டப் பண்ணாங்க அப்படின்னா, 200-186 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்டு 1க்கு கால் பண்ணாங்க. ரேங்க்னு பார்த்தம்போது ரேங்க் 1 14,788 வரைக்குமே, ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 185.995 to 174 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்ட் 2 ரேங்க்ல கன்சிடர் பண்ணும்போது 14,789 to 45,227 ஸ்டூடெண்ட் வரைக்குமே வந்து ரவுண்ட் 2 கன்சிடர் பண்ணாங்க. ரவுண்ட் 3 173.995 to 160 வரைக்குமே கன்சிடர் பண்ணாங்க. ரேங்க்ல 45,228 to 86,108 ஸ்டூடெண்ட் வரைக்குமே கன்சிடர் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 159 வந்து ஸ்டார்ட் ஆச்சு, 159.995 to 77.5. அப்போ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4 50,855 ஸ்டூடெண்ட். அப்போ இந்த ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1 14,788, ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 30,439, ரவுண்ட் 3 40,891, ரவுண்ட் 4 50,855. இதே 2022 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது அப்படியே சேஞ்ச் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, 2021 அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வெறும் 136,973, 2022 வந்து பார்த்தீங்கன்னா 156,278 ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங் உள்ளே வந்தாங்க. அப்படி வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 20,000 ஸ்டூடெண்ட் அதிகமாக வந்தப்போ எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, 200 கட் ஆஃப்ல வந்து 184.5 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் 1 கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால. அதே ப்ரீவியஸ் இயர்ல 186 வரைக்கும் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்ச டிஎன்ஏ இந்த 2022 வந்து பார்த்தீங்கன்னா 184.5 வரைக்கும் வைக்கும்போது ரேங்க் 1 இருந்து 14,524 ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்ட் 1 வந்தாங்க. ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ல 184.5 to 163 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கன்சிடர் பண்ணாங்க. ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 14,525 to 45,577. ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணோடைய கவுண்ட் அவ்வளவு எவ்வளோ அப்படின்னா 31,053 ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரவுண்ட் 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா 162.995 to 130.25 இருக்கிற ரேங்க்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரவுண்ட் 3 வந்து கால்ஃபர் பண்ணாங்க. ரேங்க் அப்படிங்கும்போது 45,578 to 94,620 ஸ்டூடெண்ட் வரைக்குமே. அப்போது ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 49,043 ஸ்டூடெண்ட். அடுத்தது ரவுண்ட் 4 130 to 77.5 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்ட் 4 கன்சிடர் பண்ணாங்க. ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 94,621 to 156,278 கடைசி ரேங்க் வரைக்கும் ரவுண்ட் 4 வந்துச்சு. அப்போ வந்து ரவுண்ட் 4 எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 61,658, டோட்டலாக 156,278. 2021-22 கம்பேர் பண்ணும்போது 20,000 ஸ்டூடெண்ட் அதிகமாக வந்தாங்க. அதே 2022-23 கம்பேர் பண்ணும்போது 20,466 ஸ்டூடெண்ட் அதிகமாக வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2023 கட் ஆஃப்ல வந்து எந்தெந்த கட் ஆஃப் எந்த ரேங்க்ல வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய கட் ஆஃப் 2023 இந்த வருஷம் 182 to 200 வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரவுண்டு 1 வரைக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 16,431 ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாக 1,907 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து உள்ளவருக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போன வருஷம் ஒன்லி வந்து 14,524 தான், இந்த வருஷம் 16,431 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ரவுண்ட் 2 உங்களுடைய கட் ஆஃப் 159 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுது அப்படின்னா 181.985 இந்த கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்ட் 2 வரைக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரவுண்ட் 2 எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னா 35,612. நீங்க ரேங்க்லும் கன்சிடர் பண்ணும்போது
16,432 52,043 ரேங்க் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரவுண்ட் டூக்கு வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 4,559 ஸ்டூடெண்ட் ரவுண்ட் டூல அதிகமாக வரக்கு சான்சஸ் இருக்கு. ரவுண்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 132.67 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 158.98 வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது 52,044 இருந்து 107,342 ரவுண்ட் த்ரீ வந்து ரேங்க் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரவுண்ட் த்ரீல எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா இந்த வருஷம் 55,299. லாஸ்ட் இயர்ல 49,000 ஸ்டூடெண்ட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் த்ரீல 6,256 ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங் உள்ள வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் ஃபோர்ல உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 132.5 இருந்து 77.5 லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்ட் ஃபோர்ல வருவீங்க. உங்களுடைய ரேங்க் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 107,343 ரேங்க்ல இருந்து 176,744 ரேங்க் வரைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரவுண்ட் ஃபோர்ல வரக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரவுண்ட் ஃபோர்ல எத்தனை ஸ்டூடெண்ட் உள்ள வராங்கன்னா 69,402 ஸ்டூடெண்ட். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 7,744 ஸ்டூடெண்ட் ரவுண்ட் ஃபோர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல வந்து கம்மியான ஸ்டூடெண்ட் தான் உள்ள வருவாங்க, ரவுண்ட் டூல அதோட ஒரு மடங்கு அதிகமா வருவாங்க, ரவுண்ட் த்ரீல அதோட இன்னொரு மடங்கு வந்து அதிகம் வரது சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான கான்செப்ட் தான் உள்ள அலோவ் பண்ண போறாங்க. 21-22 20,000 ஸ்டூடெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 22-23 வந்து 20,466 ஸ்டூடெண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிற காரணத்தினால ஒரு ஒரு ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசன் இந்த அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 95% இருந்து ஒரு 99% வரைக்கும் இந்த டேட்டா அக்யூரேட்டா வரக்கு சான்சஸ் இருக்கு. மேபி ஒரு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் சான்சஸ் இருக்கு. எனிவே இந்த கட் ஆஃப் குள்ள இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க எந்த ரவுண்ட்ல வரீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது போக உங்களுடைய வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே போடுங்க. என்னால முடிஞ்ச எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.